Hi friends, welcome to Vivek Tech. In this video, we will see Microsoft Word how to hide the ribbon bar. So, this is a very useful issue. Let's go to the video. If you are the first time on our channel, please click on the channel and subscribe to the bell icon. Click on the bell icon. Now, we will use the MS Word in cut time. So, we will use simple tricks to cut time. So, in this ribbon bar, we have Home, Insert, Design, Page layout எல்லாமே இருக்கு. சோ இத எப்படி நம்ம ஹைட் பண்றது அப்படினா, சோ இந்த ரிபன் பார்ல வந்து இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி கோலாப்ஸ் தி ரிபன் அப்படிங்கறத கொடுப்போம் வரஞ்சா இந்த ரிபன் பார் வந்து ஹைட் ஆகிரும். சோ இது வந்து இது மூலமா வந்து நமக்கு ফুল லேアウトல வந்து பேஜ் வந்து கிடைக்கும். சோ நம்ம தேவையான வேலைய வந்து செய்து கொள்ள முடியும். திரும்ப நமக்கு அந்த ரிபன் பார் வந்து தேவனா அதுக்கு நேரா மவுஸ கொண்டு போய் நம்ம கிளிக் பண்ணுவோம் வரந்தா வந்து அந்த ரிபன் பார் வந்து ஷோ ஆகிரும். திரும்ப வேணும்னா வந்து தேவலனா வந்து நம்ம ஹைட் பண்ணி Sometimes வந்து திரும்பங்களுக்கு அன்ஹைட் பண்ணது வந்து அன்ஹைட் பண்ணனும் ஹைட் பண்ணது வந்து அன்ஹைட் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி கோலாப்ஸ் தி ரிபன் அப்படிங்கிறது வந்து டிக் கொடுத்திருக்கிறது வந்து அன்டிக் பண்ணுவோம் மறந்துறாலும் திரும்ப வந்து ரிபன் பார் வந்து லாக் ஆகிரும் இல்லாட்டி நீங்க வந்து ஹைட் பண்ண ரிபன் பார் மேல வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஹோம் அப்படிங்கறத வந்து டபுள் டாப் பண்ணுவோம் மறந்தாலும் இது வந்து அன்ஹைட் ஆகிரும் இல்லாட்டி ஷார்ட்கட் கீ மூலமா கண்ட்ரோலோட If one வந்து நம்ம குடுப்ப மாதிரி நம்மளால வந்து ஹைட் பண்ணிக்கொள்ள முடியும் சோ இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றதன் மூலமாவும் நம்மளால வந்து இந்த ரிபன் பார் வந்து ஹைட் பண்ணிக்கொள்ள முடியும் சோ இந்த ட்ரிக் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருங்க சோ ரொம்பவே யூஸ்புல்லான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க